அரசின் தமிழக அரசினுடைய நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டை போடுவதாக, அது எதிர்வினை ஆற்றுவதாக தயவு செய்து எண்ணிவிடக் கூடாது என்பதை அரசின் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நெய்வேலி நிலக்கரி தொழில் நிறுவனம் என்பது நடுவண் அரசுக்கு சொந்தமானது. இது நீண்ட கால பிரச்சனை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தை கையகப்படுத்திவிட்டு வேலைவாய்ப்பு கொடுப்பதாகவும் வீடு கட்டி கொடுப்பதாகவும் சொல்லிவிட்டு அவற்றை எல்லாம் அந்த நிறுவனம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது நிலக்கரி நிறுவனத்திற்கு 2ம் கட்ட பணியை தொடங்குவதாக 25,000 ஏக்கர் கையகப்படுத்துவதாக சொல்லி பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த கடலூர் மாவட்டத்தின் மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய அச்சம் என்பது சமீபத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணி நியமனத்தில் 299 பேர் பணி நியமனம் செய்திருக்கிறார்கள். பணி நியமனத்தில் ஒருவர் கூட கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் இல்லை, ஒருவர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லை. எனவே இந்த நிறுவனம் தமிழ்நாட்டு மக்களை, தமிழக அரசை, ஒட்டுமொத்தமாக கடலூர் மாவட்டத்தை புறக்கணித்திருக்கிறது என்பதுதான் யதார்த்த நிலை. அதோடு இப்பொழுது அந்த 25,000 ஏக்கர் 2ம் கட்டத்தை அடுத்து தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்க இருக்கிறது என்பதற்கு பல ஆதாரங்களோடு வெளிப்பட்டிருக்கிறது. இதில் 2வது நெய்வேலி நிறுவனம் என்று சேத்தியாத்தோப்பு கிழக்கு திட்டம், அதற்காக 45,000 ஏக்கர் கையகப்படுத்துவதாக சொல்லி தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கோரியிருக்கிறது. தனியார் நிறுவனம் அதை எடுவதற்கு முன்வரவில்லை, ஒப்பந்ததாரர்கள் வராத காரணத்தால் நிலுவையில் இருக்கிறது. ஆகவே தமிழக அரசின் நிலத்தை, தமிழ்நாட்டு மக்களின் நிலத்தை கையகப்படுத்தி நடுவண் அரசுக்கு கொடுத்து விட்டால் தனியார் நிறுவனம் அதை என்ன செய்யும் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இது ஒன்று. அடுத்ததாக புதிய வீராணம் என்றும் மேட்டுப்பாளையம் என்றும் பாளையங்கோட்டை, புதிய வீராணம் பாளையங்கோட்டை 2ம் திட்டம், அதற்கு 25,000 ஏக்கர். ஆக 61,000 ஏக்கரை கையகப்படுத்தி தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? நடுவண் அரசு நிறுவனமாக இருக்கிற நேரத்திலேயே ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லை. இப்படி ஒப்பந்தம் நிறைவேற்றாத காரணத்தால் நடுவண் அரசினுடைய நிலையும் மாறுபட்டு இருக்கின்ற காரணத்தால் இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த நிறுவனத்திற்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்தார் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதை போலவே முன்னாள் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் அம்மையார் அவர்களும் இதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார்கள். ஆகவே நடுவண் அரசு நிறுவனமாக இருக்கிற NLC நிறுவனம் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்து மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேதான் இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோமே தவிர அரசுக்கு எதிர்ப்பாக அல்ல, அரசுக்கு முட்டுக்கட்டை போடுவது அல்ல என்பதை மீண்டும் அரசின் கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கும் கொண்டு வந்து இந்த நிலையில் எக்காரணம் கொண்டும் இந்த நிலங்களை கையகப்படுத்தி இந்த நிறுவனம் தனியார் கைக்கு ஒப்படைக்க கூடாது என்பதுதான் மக்களுடைய அச்சம். சமீபத்தில் நேற்றைய முன்தினம் கிராம சபை கூட்டம் நடந்திருக்கு. நிலத்தை எடுத்து தனியாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறத 3-4 தடவை பதிவு பண்ணிட்டீங்க. அப்போ NLC எடுத்துக்கிட்டாக்கி தப்பு இல்லைங்கிற பொருள் படுது. எடுத்து கவனத்தை ஈர்த்தவர்கள் தனியாருக்கு கொடுத்தா என்ன நிலைமையாகும்? நடுவண் அரசு நிறுவனமா இருக்கிற நேரத்திலே பதிவு பண்ணிட்டீங்க, 2-3 தடவை பதிவு பண்ணி பாதிப்போம். இதுதான். அதோடு ஒட்டுமொத்தமாக சமீபத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் அங்கே கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு இருக்கிற அதிகாரம் போல கிராம சபைக்கும் அதிகாரம் இருக்கின்ற காரணத்தால் கிராம சபை தீர்மானத்தையும் அரசு புரிந்து கொள்ள வேண்டும், நிலங்களை கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்தமர்கிறேன். VP நாகை மாலி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, NLC நிர்வாகம் தொடர்ந்து அது செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக ஒப்பந்தத்தை உதாசீனப்படுத்துகிற ஒரு மோசமான செயலை
என்எல்சி நிர்வாகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. நிலம் கொடுத்தவர்களுக்கு மாற்று இடம், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்குதல், அவர்களோடு கலந்து பேசி நியாயமான இழப்பீடு வழங்குதல் என்கிற அந்த கோரிக்கைகள் எல்லாம் என்எல்சி நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு இதுவரை அது செய்வதற்கு எந்த விதமான முன்முயற்சியும் என்எல்சி நிர்வாகம் எடுக்காமல் காவல்துறையை அங்கே வைத்துக்கொண்டு ஒரு பதற்றமான சூழலை கூட என்எல்சி நிர்வாகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய முதல்வர் அவர்கள் இதிலே தலையிட்டால்தான் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். என்எல்சி நிர்வாகம் தான் ஏற்றுக்கொண்ட அந்த கோரிக்கைகளை செய்ய முடியும் என்பதை அழுத்தமாக இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே என்எல்சி நிர்வாகம் உடனடியாக அது ஏற்றுக்கொண்ட அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பாக அந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று இந்த மாமன்றத்தினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பிரதிநிதி சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீக்கிரமா இந்தியாவில் இருக்க